பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். இப்ப அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அப்படின்னாலே சர்ச்சைதான், பரபரப்பு தான். ஒரு புதுசா ஒரு பரபரப்பு கிளப்பி இருக்கிறாரு. அதாவது மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வுல பேரறிஞர் அண்ணா கலந்துக்கிட்டு கடவுள் மறுப்பு இந்த ஒரு விஷயங்களை பேசினாரு. பதிலுக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து ஆவேசமாகி, இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா மதுரை மீனாட்சிக்கு பாலாபிஷேகம் நடக்காது, ரத்தாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னோன்னே ஒரு பயந்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசுனது ஒரு சர்ச்சையாகி இருக்குது. இப்ப அதிமுக, அதாவது பாஜகவுக்கு அணுக்கமான அதிமுகவிலிருந்து இதுக்கு எதிர்த்து கடுமையான குரல்கள் இருக்குன்னா, சரி இது எப்போது நடந்தது, என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள்ட்ட கேட்போம். ஏன்னா இந்த குறிப்பிட்ட சம்பவம் பற்றி தனது புத்தகத்துல ஒன்றில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சோமு. இவர் அண்ணாமலை சொன்ன, அதாவது அந்த நடந்த அல்லது நடக்காத சம்பவம், எந்த ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை வச்சு இவர் சொல்றாரு. சிலர் வந்து சர்ச்சைகளின் நாயகனாக இருக்கிறார்கள், சிலர் சர்ச்சைகளின் வில்லனாக இருக்கிறார்கள். அண்ணாமலை வந்து ரெண்டாவது ரகம். சம்பவம் நடந்தது 1956. நீங்கள் குறிப்பிட்ட அந்த நூல் என்பது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் பசும்பொன் தேவர், இது ஒப்பீடு அரசியல் வரலாறு. 1963 வரைக்குமான வங்கதேசத்து அரசியல், இங்கு இருக்கிற மதராஸ் ப்ராவின்ஸ், பழைய மதராஸ் ராஜதானி அரசியல், ஆத்திக அரசியல், நாத்திக அரசியல், அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பு. ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு நூல் 150 வாரம் வந்து தொடராக வெளிவந்து அதற்கு பிறகு வந்து நூலான ஒரு விஷயம். இதுதான் அந்த நூல். இதுல அது அந்த நூல்ல பல விஷயங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒரு விஷயம். இது ஒரு பக்கத்துக்குள்ள வர்ற மேட்டர் தான், ஆனா அது இவ்வளவு தூரம் ஒரு பிரச்சனையா இருக்கு. 56ங்கிறது அண்ணாமலை சொன்னதுல கரெக்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளாகத்துல நடந்த கூட்டம் அதுவும் சரி. எந்த இடத்துல தவறுன்னா, வாழ்க்கையில வரலாற்றுல பல சம்பவங்கள் நடக்கும். ஒரே ஒரு சம்பவத்தை எடுத்து இப்போ கரண்ட் பாலிட்டிக்ஸ் ஏற்ற மாதிரி அதை வந்து ஒட்டியும் வெட்டியும் திரித்தும் பேசும்போது தலைவர்களோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுறதாக சம்மந்தப்பட்டவர்கள் நினைக்க தான் செய்வாங்க, இல்லையா? அப்போ 56ல் என்ன நடந்தது? மதுரை தமிழ் சங்கத்தோட 50வது ஆண்டு பொன் விழா ஆண்டு. அது அதை அண்ணாமலை சொல்லவே இல்லை. அதற்காக ஒரு 5 நாள் 6 நாள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சி. பல தமிழறிஞர்கள், அண்ணா உட்பட பல தமிழறிஞர்கள், பசும்பொன் தேவர் உட்பட பலரும் பேசுகிறார். பசும்பொன் தேவர் மிகப்பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளர், தமிழ் சொற்பொழிவாளர். அண்ணா வந்து ஆன்மீக சொற்பொழிவாளர் கிடையாது, மிகப்பெரிய தமிழ் சொற்பொழிவாளர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்து தான் அவங்க பேசணும். அண்ணா பேசுவதற்கு முன்னாடி ஒரு குழந்தை, அது பேர் மணிமேகலை, சேலத்தை சேர்ந்த ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருவரின் மகள், ஒரு 10-11 வயசு. அந்த குழந்தை வந்து பேசுது, ரொம்ப சிறப்பாக பேசுது. அண்ணாவோட தலைப்பு மேடை பிரசங்கம். அவர் பேசும்போது மேடை பிரசங்கம் அது என்ன கலை, இப்படியெல்லாம் இருக்கணும், வைக்கணும், அந்த கூறுகளெல்லாம் பேசிட்டு, எனக்கு முன்னால் பேசின இந்த குழந்தை ரொம்ப சிறப்பாக பேசுச்சு, இதுவே பழைய காலமாக இருந்தால் உமையவள் கொடுத்த ஞானப்பால் குடித்து வளர்ந்த குழந்தைன்னு சொல்லியிருப்பாங்க, இது பகுத்தறிவு வளர்ந்த காலம், அப்படி சொல்ல மாட்டாங்க என்று பேசிவிட்டு அவர் போய்விட்டார். மறுநாள் பசும்பொன் தேவர் பேசுறாரு கூட்டத்தோட. அண்ணாமலை வந்து ஒரு 5-6 நாள் கழித்துல அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்ல, அண்ணாமலை சொன்னது எல்லாமே தப்புதாங்க, எக்ஸப்ட் இந்த ரெண்டு மூணு விஷயங்களை தவிர மற்ற எல்லாமே வந்து தரவுகள் தவறு. அவர் அந்த என்கிட்ட டேட்டா இருக்குன்னு பாரு. பொய்யில எப்பவுமே 3 ரகம், ஒன்று பொய், இன்னொன்று பச்சை பொய், 3வது புள்ளி வரும். இது வந்து காலங்காலமா சொல்லிட்டே வரதான். அது லை, அட்டர் லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதான் இந்த பொய்யோட 3 கூறு. அண்ணாமலையோட டேட்டாவே நீங்க அதுக்குள்ள எடுத்துக்கலாம். ஆனால் பசும்பொன் தேவர் என்ன பேசினார், அதோட உள் அர்த்தம் என்ன? அவர் என்ன பேசினார்னா, தெய்வ நிந்தனை பேச்சு ஆலய வளாகத்துக்குள்ள பேசக்கூடாது, இது வந்து தெய்வ நிந்தனை பேச்சு, ஆலய வளாகத்துக்குள்ள பேசக்கூடாது. அப்போ பிடி ராஜன், அதாவது நம்ம தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தியாகராஜன் அவர்களின் பாட்டனார், அவரோட தந்தையார் பிடிஆர் பழனிவேல் ராஜன் எனக்கு ரொம்ப நெருங்கியவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மாநாட்டு தலைவர், பல சிறப்பு சொற்பொழிவாளர்கள் வராங்க, ஒவ்வொருத்தரும் இதுதான் பேசணும் அதுதான் பேசணும், நான் கட்டுப்பாடெல்லாம் விதிக்க முடியாது. அந்த காலம் அப்படிதான் இருந்தது. அதாவது தலைவர்கள் அவர்களுக்கு என்ன கருத்தோ அதை பேசுவாங்க. பல நேரங்களில் கூட்டத்திலிருந்து கேள்வி எழுதி அனுப்பலாம். நானே அனுப்பியிருக்கேன், அந்த பெரியாருக்கே அனுப்பியிருக்கேன். ஒரு துண்டு தாளில் வந்து கேள்வி எழுதி அனுப்பலாம். அதை வந்து கடைசியில் பேசி முடித்த பிறகு கேள்வி நம்ம பேர் எல்லாம் வாசித்து பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படியான கூட்டங்கள்லாம் நடக்கிறதே கிடையாது. ஒரு முறை வந்து தந்தை பெரியாருக்கு ஒரு சீட்டு வருது, அதில் வந்து முட்டாள்னு எழுதியிருக்கு. பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, யாரோ ஒருத்தர் கையெழுத்தை போட்டுட்டு கேள்வி எழுதாமல் விட்டுட்டாரு. இப்படியெல்லாம் தலைவர்கள் அதை எடுத்துக்கொண்ட காலம். இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப அண்ணாவுக்கே கேள்வி எழுதி அனுப்பியிருக்கோம் காலேஜ் டேஸில். இன்னைக்கு வந்து அந்த மரபெல்லாம் போயிடுச்சுங்க. ரெண்டாவது, பொது மேடையில் அப்போ நாத்திகம் ஆத்திகம் ரெண்டையும் பேசிட்டு தான் இருந்தாங்க. பசும்பொன் தேவரோட அப்ஜெக்ஷன் என்ன? கோயில் கேம்பஸுக்குள்ள நீங்கள் வந்து நாத்திகம் பேசக்கூடாது. அப்போ வந்து பிடி ராஜன் அவர்களோட பதில் என்ன? என்னால் அப்படியான கட்டுப்பாடு விதிக்க முடியாது. அதற்கு பசும்பொன் தேவர் என்ன சொன்னார்னா, அப்படின்னா நீங்கள் இந்த கூட்டத்தை, அதாவது தமிழ்ச்சங்கத்தோட பொன்விழா ஆண்டு செலிப்ரேஷனை கோயிலுக்கு வெளியில் தமுக்கம் கிரவுண்டில் வச்சுக்கோங்க. இதான் அவன் சொன்னது. தமுக்கம் கிரவுண்டுக்கு மாற்றிட்டாங்க. மறுநாள்லேருந்து தமுக்கம் கிரவுண்டுக்கு மாற்றிட்டாங்க. இல்லை, அண்ணா பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார், அவர் வந்து மன்னிப்பு கேட்டு தான் மதுரையை விட்டு வெளியே போனார், இப்படியெல்லாம் பேசுவதும், பசும்பொன் தேவர் நீங்கள் மன்னிப்பு கேட்கலைன்னா மீனாட்சி அம்மனுக்கு ரத்த அபிஷேகம் நடக்கும்னு சொன்னதாக சொல்வதும் தவறு. காரணம் என்னன்னா, அப்படின்னா பசும்பொன் தேவர் வன்முறையாளர்னு ஆயிரும் இல்லையா? அண்ணா வந்து மன்னிப்பு கேட்டார்னு ஆயிரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 நூற்றாண்டு ஆக போகிற விஷயம். 3/4 நூற்றாண்டு ஆன பிறகு இது மாதிரியான கரண்ட் பாலிடிக்ஸ். அவர் எதுக்காக அண்ணாமலை இதை கொண்டு வர்றாருன்னா, அதான் சனாதனம் அந்த அளவுக்கு இருந்ததுன்னு காட்டுறதுக்காக கொண்டு வர்றாரு. ஆனால் பசும்பொன் தேவரே வந்து அவ்வளோ பெரிய முருக பக்தரே, அதற்கு பின்னால் அவர் மரணம் அடைந்தால் அவரது உடல் சாதன முறைப்படி எரியூட்டப்படும் படவில்லை. அதனால ஞாபகம் வச்சுங்க, வள்ளலார் காட்டிய சன்மார்க்க முறைப்படி தான் என் உடல் அடக்கம் செய்யப்படணும்னு அவர் எழுதி வச்சு அப்படிதான் நடந்தது. வல்லநாடு சேர்ந்த சித்தர், அவர் வல்லநாட்டு சித்தர்னு சொல்லுவாங்க, அவர் வந்து பசும்பொன் தேவர் எழுதி வைத்ததை சொல்லி ராமநாதபுரம் ராஜா அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு, அகவல் பாராயணம்லாம் படித்து, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணையெல்லாம் படித்து, விண்ணப்பம்லாம் செஞ்சு தான் பசும்பொன் தேவருக்கு வந்து அந்த சமாதி நிலை எட்டப்பட்டது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கிற விஷயம். இதுவே வந்து அவங்களோட வழக்கப்படி நடந்திருந்தால் உடல் வந்து எரியூட்டப்பட்டிருக்கணும். இன்றைக்கும் இன்றைய தேதி வரைக்கும் இந்த அகவல் பாராயணம் அந்த தேவர் ஜெயந்தியோட ஒரு நாள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இன்றைய தேதி வரைக்கும். ஆக சனாதனத்திலேருந்து பசும்பொன் தேவரே சன்மார்க்கத்துக்கு வந்துட்டார். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் புரிஞ்சிக்காம மீண்டும் அந்த சனாதனத்தை பற்றி பேசணும். மோடி அவர்கள் வந்து அதை எல்லா இடத்துலையும் பேச சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு இப்படியான ஒரு வரலாறு. இது மாதிரியான ஒரு கரண்ட் பாலிடிக்ஸுக்கு பழைய மேட்டரை வெட்டியும் ஒட்டியும் குறைத்தும் நீட்டியும் பேசுவது என்பது அது அழகல்ல. திரித்து திரித்து நீங்க சொல்லுங்க சார். இல்ல, உங்க கேள்வி நீங்க சொல்ற இந்த தகவல் வந்து, நீங்க சொல்ற இந்த தகவல் வந்து ரொம்ப புரியுது. அவருடைய அடக்கம் எப்படி நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதுல என்ன அப்படின்னா, ஒரு வள்ளலார் வழிக்கு சென்று சனாதனத்தை விட்டு அது வேண்டாம் அப்படின்னு வள்ளலார் வழிக்கு சென்று அதன்படி இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வள்ளலார் வந்து சனாதனத்துக்கு மிக பெரிய ஒரு எதிர்கருத்துக்களை சொன்னாங்க. அப்படிப்பட்ட வள்ளலாரியே இவங்க வந்து சனாதனத்துடைய உச்சம்னு ஆர்.என். ரவி முதற்கொண்டு பேசுறாங்க. அதாவது ரவி அப்போ சொன்னப்போயே நான் வந்து அதை எதிர்த்தேன். வள்ளலார் வந்து சனாதனி கிடையாது, அவர் வந்து சன்மார்க்கம் சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் ஜோதி வடிவாகத்தான் இறைவன் என்று அந்த இறைவனின் பல்வேறு உருவங்களே அவர் மறுத்துட்டாரு. மறுத்துத்தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வந்தது. அது வடலூருக்கு போய் பார்க்கிற எல்லாருமே உணரலாம். வடலூருக்கு போய் ஏன் வந்து ஆளுநர் உணரவில்லைங்கிறதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. அப்போ இவங்க எல்லாருமே என்ன தவறு செய்யறாங்கன்னா, வாழ்ந்து மறைந்த பெரியவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், நமக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய மேதைகள், இவர்களோட பேச்சின் ஒரு பகுதியவோ அல்லது எழுத்தின் ஒரு பகுதியவோ எடுத்துட்டு அதை வந்து திரித்து பேசுகிறார்கள். இப்போ இதுக்கு அடுத்த சம்பவங்கள்னு பார்த்தீங்கன்னா, 57 பசும்பொன் தேவர் கைது, அண்ணா கண்டனம். 59 மதுரை நகரசபை தேர்தல், அதாவது முனிசிபாலிட்டி தேர்தலில் பசும்பொன் தேவரின் ஃபார்வர்ட் பிளாக்கு, ராஜாஜி ஆசி பெற்ற ஜனநாயக காங்கிரஸ், திமுக எல்லாம் கூட்டணி அமைச்சு காங்கிரஸ் எதுக்குது. 62 திமுக கூட்டணியிலேயே வந்து ஃபார்வர்ட் பிளாக் இடம் பெறுது. பசும்பொன் தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில எம்பி ஆகிறாரு. உடலெல்லாம் சரியில்லை, தொகுதிக்கே போகல, பிரச்சாரத்துக்கே போகல. கடைசியில பதவி பிரமாணமே எடுத்துக்காம தான் அவர் மறைகிறாரு. மறைந்த பிறகு உடனடியாக விரைந்து சென்றது யாருன்னா அண்ணாவும் எம்ஜிஆரும். இன்றைக்கு அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். பசும்பொன் தேவர் உடல் போகிற வாகனத்துக்கு பின் வாகனத்துல ரெண்டு தலைவர்களும் உட்கார்ந்துருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் படம் இணையத்திலே நீங்க தேடினீங்கனாலே கிடைக்கும். எதுக்காக நான் சொல்றேன்னா, தலைவர்கள் வந்து அவரவர்கள் கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். பசும்பொன் தேவர் அண்ணாவை எதிர்த்து காஞ்சிபுரத்தில் 57 போட்டி போடும்போது அண்ணாவை எதிர்த்து காஞ்சிபுரத்திலே போய் பிரச்சாரத்துக்கு போனாரு. ஆனால் அதற்காக அண்ணா வந்து நாத்திகத்தை விட்டு கொடுக்கல, பசும்பொன் தேவர் வந்து ஆத்திகத்தை விட்டு கொடுக்கல. ரெண்டு பேரும் அவரவர்கள் கொள்கையில் இருந்தார்கள். ஆனால் பரஸ்பர மரியாதையும் நட்பையும் அன்பையும் வைத்திருந்தார்கள். 62 தேர்தலில் எஸ்எஸ்ஆர் வந்து தேனியில் போட்டி போடுறாரு. தேனி எம்ஜிஆர் பிரச்சாரம், திடீர்னு அவர் மேல கத்தி வீசிடுறாங்க, கூட்டத்துலேருந்து யாரோ ஒருத்தன் வீசிடுறான். எம்ஜிஆர் வந்து எஸ்ஆர் தலையை குனிய வச்சு கத்தி கடந்து போயிடுது. முதல் கண்டன அறிக்கை வந்து பசும்பொன் தேவர் இருந்து, அவர் திமுக வேட்பாளர் தானே, அப்போ கண்டன அறிக்கை விடாமலே இருந்திருக்கலாமே. அப்படி அல்ல, அதாவது அந்த காலத்துல பெரிய பெரிய தலைவர்களுங்க, இன்றைய மாதிரியான இந்த அரசியல்லாம் கிடையாது. அவ்வளவு பெரிய தலைவர்களின் பல வாழ்க்கை நிகழ்வுகளை வந்து அவர்களுமே பல மாறுதல்களை அடைஞ்சிருப்பாங்க. பசும்பொன் தேவர் தீவிர முருகபக்தர், எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவர் எப்படி வள்ளலாரோட சன்மார்க்கத்துக்கு போனாரு, அவர் மனதுல ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. சன்மார்க்க சபைக்கு அவர் தலைவராக சொல்லி கேட்டுறாங்க, அவர் அதை மறுத்துட்டு நான் தலைவராகி பயன் இல்லை, பொள்ளாச்சி மகாலிங்கம் தலைவராக இருந்தா சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பொள்ளாச்சி மகாலிங்கம் தலைவராகிறாரு. இதெல்லாம் வரலாற்றின் எல்லா பதிவுகள்லையும் இருக்கு. இவங்க வந்து வரலாறு ஒழுங்கா படிக்கிறதும் இல்லை, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கறதும் இல்லை. சர்ச்சைகளின் வில்லனாக மாறுவது என்று முடிவெடுத்த பிறகு அப்புறம் நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்குன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க. அதாவது இந்த அண்ணாமலை மட்டும் இல்லாம இந்த இந்துத்துவவாதிகள், பாஜக, இந்த ஒரு ஒட்டுமொத்தமாக இப்ப வந்து பசும்பொன் முத்துராமலிங்கரை வந்து இந்துத்துவாக்கான ஒரு வால் வைத்திருக்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை வந்து எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்துல ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் நமக்கு தோணுது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பசும்பொன் தேவர் வந்து அவருக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய ஒரு அவமரியாதைன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா பசும்பொன் தேவர் வந்து ஆசிய தலைவராக மாறிடுறாரு ஒரு ஸ்டேஜில். அவரோட பேச்சோட கடைசியில் எப்படி தெரியுமா முடிப்பாரு, வாழ்க ஆசியான்னு முடிப்பாரு. எந்த தலைவரும் அப்படி பேச்சை முடிச்சதாக நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அவரோட சொற்பொழிவு தொகுப்பு எல்லாம் நிறைய நூல்கள் வந்திருக்கு, வாழ்க ஆசியா. அப்போ ஆசிய தலைவராகவே வந்து தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்து ஆசியா பாலிடிக்ஸு, ஆசிய இது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட தொடர்பு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தேடி அந்த கல்கத்தா தாண்டிய சீன பகுதிகளுக்கான விஜயம், அவ்வளோ பெரிய விஸ்தாரமான பார்வை அவரோட பார்வை. பல நேரங்களில் அந்த ஜாதி சார்ந்த அமைப்புகளுக்கு அவரை கூப்பிடும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் சர்வதேச அரசியல் பண்றேன் அப்படின்னு. இப்படி சர்வதேச அரசியல் பண்றாரு அவரு. அவரை வந்து நீங்க சனாதன அரசியலுக்குள்ள கொண்டு வர்றது என்னங்க நியாயம்? ஆனா இன்னைக்கான சூழல் பாத்தீங்கன்னா அவர் சார்ந்த இனத்தவர்கள், இந்த தேவர் முப்படத்தோர் சொல்லக்கூடியவங்க வந்து அதுல இருக்கிற நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்கும்போது அந்த முத்திரையோட அவங்க இந்துத்துவவாதிகளாக தான் செயல்படுறாங்க. இந்த கால இளைஞர்களோ இல்ல கொஞ்சம் வயது மூத்தவர்களோ கூட இந்த போக்கை எப்படி உருவாச்சு? இது பாஜகவுக்கு கிடைத்த வெற்றியா? அதாவது பொதுவாக வந்து தேவர் இனத்தவர்கள் வந்து தீவிர கடவுள் பக்தர்கள், அதை நம்ம மறுக்கவே முடியாது. அவர்களுக்கு வந்து அந்த கடவுள் உணர்வெல்லாம் உண்டு. ஆனா திமுகவோட பெரிய ஓட்டு வங்கியாக 67 இருந்து 72 வரைக்கும் இருந்ததும் அவங்க தான். 72க்கு பிறகு எம்ஜிஆர் அதிமுக உருவாக்கிய பிறகு அதிமுகவின் ஓட்டு வங்கியாக இருந்ததும் அவங்க தான். அதாவது அரசியலையும் மதத்தையும் வந்து அவங்க கலந்தே பார்க்கல. அதுக்காக நான் திருப்பி இதை சொல்றேன். அது வேற, இது வேற. பிற நாத்திகர்கள், முக்குளத்து மக்களை சேர்ந்த நாத்திகர்களின் எண்ணிக்கை ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லோருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வ வழிபாட்டிலேயாவது தீவிரமா இருப்பாங்க. அப்படியான சூழ்நிலையில் பசும்பொன் தேவர் என்பவர் கிட்டத்தட்ட என்ன அவர் தெய்வமாக வழிபடப்படுகிறார், அந்த மக்களால் தெய்வமாக வழிபடப்படுகிறார். பாரதிய ஜனதாவை சேர்ந்த பொன்னார் அவர்களே வந்து தேவர் ஜெயந்தியோட பால் குடம் எடுத்துட்டு போயிருக்காரு பசும்பொண்ணுக்கு. இன்னும் சொல்ல போனால் நீங்க தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மொட்டை போடுதல்ல இருந்து காது குத்துதல்ல இருந்து அழகெடுத்ததுல இருந்து எல்லாமே நடக்கும். ஹீ இஸ் எ காட், அப்படிதான் அவங்க வழிபடுறாங்க அவரை. நீங்க பசும்பொண்ணு போனீங்கன்னா புரியும். நான் வந்து அவரோட எல்லா டிராவலுக்கும் போய் பார்த்துருக்கிறேன். அதாவது புளிச்ச குளம் ஊரு படு பயங்கரமான கிராமங்க, இன்னைய தேதி வரைக்கும் அதுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கார்லேயே போக முடியாது. அங்க போய் அவரோட வீட்டோட மாடியில ஒரு பெரிய அறை இருந்தது. ஒரு அவங்க யாரோ அவங்களோட உறவினர்கள்ல ஒரு வயதான மூதாட்டி, நான் போய் பார்க்கலாமான்னு கேட்டேன். போய் பாருங்கப்பா அப்படின்னாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ட்ரங்க் பெட்டி நிறைய அவர் படித்த நூல்கள் கொஞ்சம் இருந்துச்சு. எடுத்து படிச்சு பார்த்தா எரவாடா சரி சீல் இருக்கும். நூல் படிச்சு பார்த்தா விவேகானந்தரோட பிலாசபி. எங்கேயோ ஜெயிலில் இருக்கும்போது யாரோ அனுப்பியிருக்காங்க, ஜெயில் சூப்பரண்ட் சீல் போட்டு படிக்க கொடுத்துருக்காரு. படிச்சு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே உட்கார்ந்து இருந்துட்டு திருப்பி கீழே இறங்கி வந்து, பழைய காலத்து வீடு, கீழே இறங்கி வந்தா அந்த மூதாட்டி வந்து நெல்லி கனிகளை எல்லாம் பறித்து ஒரு பையில போட்டு எங்கிட்ட கொடுத்து, ஐயா இது வந்து அவர் கையால் நட்டு வச்ச மரங்க, அதுலேருந்து இந்த நெல்லிக்காய் பறித்து உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப அன்பாக உபசரித்தாங்க. எங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப என்ன சொல்ல, அது ஒரு மயிர்கூர்ச்சிருந்த ஒரு விஷயமா தான் இருந்தது. ஏன்னா என் காலங்கிறது அவர் 63 மறையும் போது நான் வந்து ஸ்கூல் முடிக்கிறேன். பெரிய அளவுக்கான அவரை பற்றிய புரிதலோ தேடுதலோ இல்லாத ஒரு காலகட்டம். அப்புறம் நான் இந்த தொடர் எழுதுறதுன்னு ஆரம்பித்த பிறகுதான் டிராவல் பண்ண ஆரம்பித்தேன். பர்மாவிலேருந்து பசும்பொண்ணு வரைக்கும் புளிச்ச உணவு வரைக்கும் டிராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு வந்து அந்த வீச்சு புரிந்தது. அவர் அது எந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வ நிலைக்கு போய் சேர்ந்திருக்கிறாருங்கிற ஒரு புரிதல் வந்துச்சு. ஆனால் எல்லாரும் அவரை தெய்வமாக ஏற்றுக்கிடணும்னு நான் அப்படி சொல்லவே இல்லை. நம்புகிறவருக்கு அவர் தெய்வம், அந்த நம்பிக்கையில் எதுக்கு தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி என்றால் அது எப்படி இந்துத்துவாவோடு தொடர்புடையதாக இருக்க முடியும்? இந்துத்துவா அப்போ வந்து லிவிங் காட்ஸை நம்புதா? இல்லையே. இப்போ டெமி காட், நீங்கள்லாம் வந்து வழிபாட்டுக்குரிய தலைவராக எம்ஜிஆரை கருதுறீங்க, ஜெயலலிதாவை கருதுறீங்க, அண்ணாவை கருதுறீங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட அவசியம் இல்லை என்று அண்ணாமலை சொல்றாரு. வாஸ்தவமாகவே அதிமுகவில் டெமிகாட் ஸ்டேட்டஸ் வந்து எம்ஜிஆருக்கு இருக்குது. எம்ஜிஆர் கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் எம்ஜிஆர் பக்தர்கள்னே இருக்காங்க. நானே கூட தான் அடிக்கடி சொல்லுவேன், எம்ஜிஆருக்கு தொண்டர்கள் கிடையாது, பக்தர்கள் தான் உண்டுன்னு அடிக்கடி சொல்லுவேன். அது வந்து அவங்களோட உரிமை, வழிபடுறாங்க. வழிபாட்டுக்குரிய தலைவராக இருக்கிறதுனால தான் அவருக்கு இன்னைய வரைக்கும், அவர் 87 மறைஞ்சு இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமும் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் அரசியல்னு வரும்போது, குறிப்பாக கூட்டணின்னு வரும்போது, கூட்டணி கட்சியோட மனதை புண்படுத்தி, கூட்டணி கட்சி தொண்டர்கள் மனதை புண்படுத்தி இப்படியான சர்ச்சை வில்லனாக மாறுவதன் மூலமாக அரசியல்ல அண்ணாமலை என்ன சாதிக்க நினைக்கிறாருன்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியும். இது இப்படி பார்க்கலாமா? அதாவது ஏற்கனவே நிதிஷ்குமார் கூட கூட்டணி சேர்ந்து அந்த கட்சியை அழிப்பதற்கான ஒரு விஷயங்களை பாஜக செய்துங்கிற விமர்சனம் உண்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுக கூட இருந்து கொண்டே இப்ப அதிமுகவை ஆழம் பாக்குறது. இப்ப ஏற்கனவே பல விஷயங்களுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம கூட அனுசரிச்சு இப்ப இதுக்கும் அனுசரிக்கிறாங்க. பார்க்கக்கூடிய ஒரு இந்த ஆழம் பாக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அதோடைய ஒரு எல்லையா அது இருக்குமோ? அதாவது பாரதிய ஜனதாவோட கேம் பிளான் எப்பவுமே மாநில கட்சிகளை பிளவுபடுத்துதல், மிரட்டுதல், பணிய வைத்தல், அப்படியே அந்த மாநில கட்சி இடத்தை பிடித்தல். திமுகவுக்கு எதிர் ஓட்ட வாங்குறது தானே அண்ணாமலையோட முயற்சியே. திமுக பாரதிய ஜனதா இப்படி தமிழ்நாடு அரசியல் இருதுருவ அரசியலாக மாறணும், சித்தாந்த போர் நடக்குது இங்கே, திராவிட சித்தாந்தத்துக்கும் இது இந்துத்துவ சித்தாந்தத்துக்கும் எதிரான போர், இதை பல முறை அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. அப்போ அதிமுக தான் அதில் முடிச்சுக்கிடணும். காரணம், திமுகவுக்கு எதிர் ஓட்டு வர வேண்டிய இடம் அதிமுக. தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளெல்லாம் 67 கதையை முடிச்சாச்சு. இனி தேசிய கட்சி வரக்கூடாதுங்கிறது தான் எங்களை போன்றவர்களின் நிலைப்பாடு. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் அரசியல் இங்க. அப்படியான சூழ்நிலையில் அதிமுக என்பது இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற தலைவர்களால் மட்டும் ஆனதில்லை. அதிமுக என்பது எம்ஜிஆருங்கிற அந்த ஒரு பெரிய பிம்பத்தோட உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டது அதிமுக. இந்த தலைவர்கள் இருக்கலாம், அவங்க சுயநலத்துக்காக பல முடிவுகள் எடுக்கலாம், இல்லை தேர்தலில் தோற்று போகலாம், ஆனால் அதுக்காக அதிமுகவின் ஆன்மாவை வந்து அழிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்தாலும் அழிக்க முடியாது. தமிழ் மண்ணிலிருந்து தந்தை பெரியாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் எப்படி நீங்க பிரிச்சு பார்க்க போறீங்க? பிரித்தே பார்க்க முடியாத. ஏன்னா ஆழமா அவங்களோட இம்ப்ரின்ஸை விட்டுட்டு போயிருக்காங்கல்ல. ஏற்கனவே இந்த இந்துத்துவவாதிகள் வந்து தந்தை பெரியார் குறித்து பேசின சமயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக தரப்புல இருந்து ஒண்ணு மௌனமா இருக்கும், இல்லைன்னா பெரிய அளவுல அது எதிர்ப்பு குரல் இருக்காது. இதுதான் இருந்தது. இப்ப அண்ணா அப்படின்ன உடனே இவ்வளவு ஒரு வீரியமா நாங்க இன்னும் கூட்டணி வச்சுக்க மாட்டோம், அவரு மேல வழக்கு கொடுப்போம், அவர் வந்து ஒரு முட்டாள், யார் அண்ணாமலை, அது இதுன்னு கடுமையான ஒரு வார்த்தைகள்லாம் வருது. குழந்தைகள் கட்சி பெயர்ல அண்ணா இருக்கிறதுனாலயா இல்ல என்ன ஒரு பெரியாருக்கு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அண்ணா அவர்களுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய இது எப்படி இதை பாக்குறீங்க? அண்ணாமலை பேசுனது 11ஆம் தேதிங்க, செப்டம்பர் 11. ரியாக்ஷன் வந்தது அதற்கு பல நாள் கழித்து. கோபம் வருவதாக இருந்தால் உடனே வந்திருக்கணும், உடனே பொங்கி எழுந்திருக்கணும். ஆனால் ரொம்ப லேட்டாக வந்த கோபம். ஸோ பின்னணியில் அரசியல் இருக்குது. ஏன்னா அதுக்கு பிறகு அவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் பார்த்துருக்கிறாரு, அது புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு. என்ன பேசுகிறாங்கன்னு அவர் சொல்லலை, பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லலை. வெளியில் பேசப்படுற எல்லாமே யூகம்தான். அப்போ அண்ணாமலை இப்படி பேசினாருங்கிறத அங்கேயே அவர் சொல்லியிருக்கணும். அதாவது அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கணும். அது அமித்ஷா வந்து அதை மறுத்துருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் வந்து ஜெயக்குமாரோட ரியாக்ஷன் வருது. ஜெயக்குமார் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் ஜெயக்குமார் சொல்லியிருக்க மாட்டார், அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா செல்லூர் ராஜா அதுக்கு பிறகு அவர் ஒருபடி மேலே போய் நாக்கெல்லாம் அறுத்து விடுவோம்லாம் சொல்லிட்டாரு. ஸோ உண்மையிலே ரத்த அபிஷேகம் வந்து செல்லூர் ராஜா தான் பண்ணி வச்சிருக்காரு. அப்படியான நிலைமையில் பலரும், சி வி சண்முகம் உட்பட பலரும் வந்து பேசிட்டாங்க. இப்போ போஸ்டர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் பேச்சு கிடையாது, வீச்சு தான் அப்படின்னு அண்ணாமலை படத்தை போட்டு ஒரு போஸ்டர் வந்து ஒட்டிட்டு இருக்காங்க. எல்லா மாதிரி அதெல்லாம் பயங்கர காட்டு தீயா இருக்கு. அதுக்கு எதிர் போஸ்டர் அதிமுக சார்பாக ஒட்டப்படுகிறது. அதெல்லாம் தொலைக்காட்சிகளில் செய்தியாக வெளிவருது. அப்போ இயல்பாக இந்த கூட்டணி ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் இல்லை. ஆனாலும் இன்னமும் ஏதாவது ஒரு வகையில் வந்து கூட்டணி வந்துடாதாங்கிற நினைப்பு யாருக்கு இருக்கு? பாரதிய ஜனதாவில் வேட்பாளர்களாக மாறலாம், நமக்கு வந்து இந்த தொகுதி சூட் ஆகும், நின்னா ஜெயிச்சிடலாம், ஆனால் அதுக்கு அதிமுக ஓட்டு வேணுங்க, அதனால அதிமுக விட முடியாது அப்படி என்று ஒரு அஜெண்டாவோட ஒரு குரூப் இருக்கு. அதிமுகவுக்குள்ளேயே அப்படி ஒரு குரூப் இருக்கு. பாரதிய ஜனதாவோட இந்த ஓட்டு வங்கி நமக்கு தேவை, இல்லைன்னா நம்மளால இங்க ஜெயிக்க முடியாது. அதாவது இண்டிவிஜுவல் அஜெண்டா தான். இண்டிவிஜுவல் அஜெண்டாவுக்கு ரெண்டு தரப்புலையும் ஒரு சில குரூப் இருக்கு. உதாரணமா மதுரையை சேர்ந்தவங்கலாம் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிச்சு எழுந்தாங்கல்ல. ஏன் வந்து கோவையை சேர்ந்த அதிமுக தலைவர்கள்லாம் பேசவே இல்லை, இதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. சரி, திமுக ஏன் இது வந்து வன்மையா கண்டிக்கல? அண்ணா வந்து திமுகவோட நிறுவனர் ஆச்சு. திமுக இதை விட வன்மையா கண்டிச்சிருக்கணும்ல, பொங்கி எழுந்திருக்கணும்ல. வெறுமனே ஆர்எஸ் பாரதி ஒரு 4 லைன் சொன்னதோட இது முடிஞ்சு போச்சா? அண்ணா திமுகவுக்கு அண்ணா பேர் தான், எம்ஜிஆர் தான் வந்து நிறுவனர். ஆனா திமுகவுக்கு அண்ணா நிறுவனர் இல்லையா? அப்ப ஏன் திமுக வன்மையா எதிர்க்கல? ஸோ இவங்க எல்லார் பின்னாடியுமே ஏதோ ஒரு வகையான ஒரு ஹிடன் அஜெண்டா, மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது என்பதுதான் எனது புரிதல். இப்ப நீங்க சொல்றது எப்படி பார்க்க போறப்ப, ஏற்கனவே இந்த சனாதனம் அப்படிங்கிற விஷயத்துல கடுமையா வந்து ஒரு எதிர்வினையாட்டுச்சு திமுக. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியின் நிறுவனர் அண்ணா அவர்களுடைய ஒரு புகழுக்கு களங்கம் விளைவிக்க மாதிரி அண்ணாமலை பேசுறதுக்கு நீங்க சொன்னது போல ஒரு பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு ஏன்னா திமுக சார்பில். அப்ப இது எதை நோக்கி போகுது? இன்னும் கொஞ்சம் கூர்மையா நீங்க சொல்ல முடியுமா? அதாவது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தானே, நமக்கு என்ன வந்திருக்கு? அவங்க வந்து எப்படியாவது ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அவங்க மோதட்டும்னு திமுக நினைச்சிருக்கலாம். ஆனா அது தவறு. என்ன காரணம்னா, அண்ணா வந்து அதிமுகவுக்குன்னு இல்லை, அவர் தமிழ்நாட்டுக்கே பொதுவானவர். அண்ணா இல்லைன்னா இன்னைக்கு நீங்க இல்லை, நான் இல்லைங்க, நம்ம 2 பேரும் இந்த மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியும் நான் நினைக்கிறீங்க? நான் பத்திரிகையாளர் நாயகி வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இல்லை. அப்போ அண்ணாவையும் பெரியாரையும் யார் தாழ்த்தி பேசினாலும், அது எந்த கட்சியில் இருந்தாலும், என்ன அரசியல் இருந்தாலும், நம்ம அனைவருமே ஒன்று விட்டு எதிர்க்கணும் இல்லையா? இப்போ இதை பற்றியெல்லாம் சொல்றதுனால எனக்கு நேரடியாக என்ன அரசியல் இருக்கு? எனக்கு நான் என்ன அரசியல்வாதியா, இல்லை நான் எங்கேயாவது தேர்தலுக்கு போய் நிற்க போறேன்னா? எனக்கு அரசியல் கிடையாதுங்களே. நான் வந்து இப்போ ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடியே அந்த நூல் எழுதியிருந்தேன். அந்த நூலில் வந்து இந்த விஷயம் இருந்துச்சு. அது தற்செயல் நிகழ்வு. இன்றைக்கு வந்து அண்ணாமலை அதுக்கு பிறகு அவர் அப்போ IPS ஆஃபீஸராக இருந்திருப்பாரு, இல்லைன்னா படிச்சுட்டு இருந்திருப்பாரு, எனக்கு சரியா தெரியல. அதுக்கு பிறகு அவர் இன்னைக்கு பாரதிய ஜனதா தலைவராகி அவர் பேசின சர்ச்சையினாலதான் அந்த நூலை எடுத்து நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. நூல்ல இப்போ 10 பிரதி வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட இல்லை, அது அவுட் ஆஃப் பிரிண்ட் ஆயிடுச்சு. எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அனைவருமே சில விஷயங்கள்ல ஒன்றுபட்டு எதிர்க்கணும். இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு அனைத்து எம்பிக்களும் தானே போறாங்க, தமிழ்நாட்டின் பிரச்சனை அனைத்து எம்பிக்களும் தான் போகணும், அதில் கட்சி கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாட்டின் அடையாள சின்னங்களாக விளங்குகிற மாபெரும் தலைவர்கள், அண்ணாவோ பெரியாரோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோ, எல்லாம் மாபெரும் தலைவர்கள். அவர்களை பற்றியான சர்ச்சைக்குரிய பேச்சு, ஒரு அவதூறு விளைவித்து விடுமோங்கிற சந்தேகத்துக்குரிய பேச்சு வந்தால் முதலையே ஒன்றுபட்டு எதிர்த்தால் அதுக்கு பிறகு மூச்சு காட்டாமல் சும்மா இருப்பாங்க இல்லையா. ஆனால் அப்படி ஒன்றுபட்டு எதிர்க்கலைன்னா தமிழன் சோற்றால் அடித்த பிண்டோன்னு சொன்ன பெரியாரோட பொன்மொழி சரின்னு ஆயிரும். நல்ல ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கீங்க. இதுக்கான ஒரு எதிர்வினை வரட்டும், ஒட்டுமொத்தமா வரட்டும். அப்புறம் இன்னொரு என்னன்னா, ஒரு அண்ணாமலை உள்ளிட்ட இந்துத்துவாதிகள் பாஜகவினர் பாத்தீங்கன்னா இது மட்டுமே இல்லை, மதுரை நிகழ்வு அப்படிங்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து பல விஷயங்களை வந்து ஒரு வரலாற்று பூர்வமா உறுதியாகாத தவறான தகவலை பொய்களை சொல்றதுங்கிறது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கு. அப்ப மற்ற எந்த கட்சியுமே சொல்லாத அளவுக்கான ஒரு பொய்களை சொல்லும் துணிவு, அதை வைத்து அரசியல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்கு எப்படி வருது? அது வட இந்திய அரசியல்ல இப்படி பொய்கள் எடுபட்டு இருக்கு. அதனால இவங்க இங்க இருக்கிற நம்ம அரசியல் புரிஞ்சுக்காம இவங்க பேசுறாங்க. இங்க வந்து ரொம்ப ஷார்ப்பு, நம்ம அரசியல் ரொம்ப கூர்மையானது. 100-125 வருடமாக பண்பட்ட அரசியல். அண்ணாமலை மாதிரியானவர்களுக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 2 வருஷமா வேணா அறிமுகமா இருக்கலாம். இப்ப அண்ணாமலையோட பழைய ஸ்பீச்சஸ், அவர் வந்து அவர் நான் கன்னடத்துக்காரன்னு பேசின ஸ்பீச்சு, இப்படி அவர் பல சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் இப்போ இணையத்துல உலா வருது. நான் என்ன சொல்றேன்னா, அண்ணாமலை அப்ப பேசுறது கூட நம்ம இப்போ பொருட்படுத்த வேண்டியது இல்லை. காரணம் வந்து மனிதர்கள் வந்து பல நேரங்களில் பல விதமாக பேசியிருப்பார்கள். இப்ப என்ன நிலைப்பாடு, இந்த நிலைப்பாடை நம்ம ஆதரிக்கணுமா கூடாதா, இந்த சித்தாந்தத்தை நம்ம எதிர்க்கணுமா வேண்டாமா, எப்படி எதிர்க்கணும், ஒன்றுபட்டு எதிர்க்கணுமா வேண்டாமா, இதுதான் கேள்வி எப்பவுமே அரசியல்ல. ஆனால் தலைவர்கள், அதாவது மறைந்து விட்டவர்கள், ஒரு 75 வருஷம் 50 வருஷம் முன்னாடி ஒரு சில விஷயங்களை பேசினவங்க, அதுக்கு பின்னாடி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அதை வந்து சர்ச்சைக்குரிய வகையில வந்து திருச்சி பேசும்போது மலிவான அரசியல் பண்றாங்க. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. காரணம் வந்து இங்க வந்து அறிவுஜீவிகளும் சரி, பத்திரிகையாளர்களும் சரி, எழுத்தாளர்களும் சரி, ரொம்ப ஷார்ப்பு, உடனடியான ரியாக்ஷன்ஸ் இங்க வந்துடும். வரும்போது வெறுமனே வந்து ஆங்காங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளர்களோ இல்லைன்னா மூத்த எழுத்தாளர்களோ கொடுக்கிற ரியாக்ஷன் என்பது அரசியல் தலைவர்களின் தலையில் தட்டி அமர வைக்காது. ஒரு 1 வாரம் 10 நாள் 15 நாள் அமைதியா இருப்பாங்க. திருப்பி பழையபடி இதே மாதிரி வேற ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு எதிர்க்கணும் என்பதுதான் நான் எப்பவுமே சொல்லிட்டே வரேன். காரணம் அப்பதான் இது குறையும். அதாவது வரலாறு வந்து திருச்சி பேசக்கூடாது, தவறு, உடனடியாக அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் எதிர்வினை வரும் என்பதை வந்து பிற தலைவர்களுக்கு, அது சனாதன தலைவர்களாக இருந்தாலும் சரி, திராவிட தலைவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம உடனே சொல்லி ஆகணும், உடனடியாக அதற்கான எதிர்வினை ஆற்றி ஆகணும் என்பதுதான் என் கருத்து. இப்ப இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா, இப்ப பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஆராய்ந்த அவரது இனத்தை சேர்ந்தவர்களே பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவருக்கான ஒரு பொதுத்தளக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு தெரியாதா, அப்புறம் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கனார் வந்து தன்னுடைய இறுதி காலத்து அந்த காலகட்டத்துல வள்ளலார் வழியில் சென்றார் அப்படிங்கிற சன்மார்க்க வழியில் சென்றார் அப்படிங்கிறது தெரியாதா? அதையே இது வரைக்கும் இப்ப நீங்க சொல்லிதான் வந்து நான் உட்பட வெகுபலருக்கு அவருடைய ஒரு இறுதி சடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வள்ளலார் சொன்ன வழியில் நடந்தது அப்படின்றது. அப்ப அவங்களுடைய அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இதை ஏன் வந்து ஒரு பிரச்சாரமாக இல்ல இன்னும் வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, தான் சார்ந்த இடத்துக்கு வெகுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்க. ஏன்னா சன்மார்க்க முறைப்படி பசும்பொன் தேவர் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டது, அவர் அமர வைக்கப்பட்டு அவரது தலைக்கு நேர் வந்து ஒரு குச்சியை நட்டு அந்த சமாதிக்கு வெளியில அது ஒரு துவாரமாக்கி அதுல எரியிற விளக்கு தான் இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஒரு அணையா விளக்கு வந்து இன்னமும் எரிஞ்சிட்டு இருக்கு. இது இது சன்மார்க்க முறைப்படி என்னென்ன சடங்குகள் செய்யணுமோ அவ்வளவு செஞ்சிருக்காங்க. இன்னமும் அகவல் பாராயணம், தேவர் குரு பூஜை அன்னைக்கு வந்து அந்த குறிப்பிட்ட நாள்ல படிக்கவும் படுது. அவர் மறைந்தது பூரட்டாதி நட்சத்திரம்னு, பூராட நட்சத்திரமுங்க, அதுல இதை பண்றாங்க. இது போக சில குடும்ப சடங்குகளும் பண்றாங்க. இது வந்து பலருக்கும் தெரியாதது என்று நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் இன்னமும் பலரும், பல பெரியவர்கள் வந்து என்னை விட வயதில் மூத்தவர்கள் இன்னும் அனுபவசாலிகள்லாம் இன்னமும் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவங்க வந்து இந்த அரசியல் சர்ச்சைக்குள் வர விரும்பவில்லை. காரணம், அவங்க வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து இவங்ககிட்ட என்ன பேசி என்ன ஆக போகுதுங்கிற அந்த மனப்பான்மைக்கு வந்திருப்பாங்க. கொஞ்சம் இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம சொல்லும் போது அது தெரியும், ஓஹோ இதுக்கு பின்னணி இவ்வளோ இருக்கா. ஒரு 50 வயதுக்காரர்களுக்கு இல்லை 45 வயதுக்காரர்களுக்கு இப்போ நம்ம எடுத்து சொல்லும் போது புரியும் இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. என்னோட நூல் மட்டும் இல்லைங்க, ஒரு 100கணக்கான நூல்கள் வந்து இதுக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ அதெல்லாத்தையும் அவங்க தேடி படிப்பாங்க. ஒரு வகையில் அண்ணாமலை கிளப்பிய சர்ச்சை என்பது நல்லது தான். என்னென்னா, பசும்பொன் தேவர் என்கிற ஒரு மாபெரும் தலைவரோட முழு பரிணாமத்தை தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அவர் வாழ்க ஆசியான்னு குறிப்பாருங்கிறதே பலருக்கும் தெரியாது. நான் சர்வதேச அரசியல் பண்றேன் என்று சொன்னதும் பலருக்கும் தெரியாது. ஒரு அவரை வந்து அந்த ஜாதி சிமிழுக்குள்ள அடக்கி அவர் வந்து ஒரு ஜாதியோட தலைவராக மாற்ற நடக்கிற முயற்சியே வந்து ஒரு வேதனைக்குரிய முயற்சி. அவரே அதை ஒத்துக்கலீங்களே. ஜாதி ரீதியா அவரை வந்து இவர் அடக்கிற முயற்சி உண்டு. அதை வைத்து அவரை ஒரு இந்துத்துவவாதி அப்படிங்கிற ஒரு கோணத்தை வெளிப்படுத்துவதற்கு, அதாவதுங்க, அவர் ஆரம்ப காலத்துல அவர் முருக பக்தரா இருந்தாரு, வாஸ்தவமான பேச்சு தான். ஆனா அதே நேரத்துல அவர் விவேகானந்தரையும் வந்து தீவிரமா படிச்சுட்டு இருந்தாரு. நான் அந்த புஸ்தக உதாரணம் அதுக்காக தான் சொன்னேன். விவேகானந்தரே வந்து பல நேரங்கள்ல வந்து சனாதனத்தை மறுத்திருக்கிறாரு. அவரோட எத்தனையோ நூல்கள்ல இருந்து அதுக்கு நம்ம கோட் கொடுக்க முடியும். சனாதனம் என்றால் என்ன என்றால் அது வந்து நிலையான தத்துவ ஞானம், அவ்வளவுதான். இந்த நிலையான தத்துவ ஞானத்துக்குள்ள என்ன வந்து சேர்ந்ததுன்னா சதுர்வர்ணம் என்று சொல்லப்படுகிற 4 வர்ணங்கள், 4 தொழில்கள் இது வந்து சேர்ந்தது. அதை வந்து நாம எதிர்த்தே வந்திருக்கிறோம், தொடர்ந்து எதிர்த்தே வந்திருக்கிறோம். இன்றைக்கு அது இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் திரு உதயநிதி அவர்கள் இதை வந்து அவர் இதெல்லாம் இவ்வளவு பரிணாமத்தோட தெரிந்து பேசினாரான்லாம் எனக்கு புரியல. ஆனால் அதை வந்து வாக்கு அரசியலுக்காக பயன்படுத்த நடக்கிற முயற்சியில பெரிய தலைவர்களை கொண்டு போய் சேர்க்காதீங்க. அது உங்க அரசியல், நீங்க ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்றீங்க, ஜனங்க புரிஞ்சுட்டு ஓட்டு போட போறாங்க. வாக்காளர்கள் தானே அது கடைசியா இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்துல, அது வேற விஷயம். ஆனால் பலருக்கும் வந்து தலைவர்களாகவும் கிட்டத்தட்ட தெய்வங்களாகவும் போற்றப்படுகிற, அதுவும் மறைந்து விட்ட தலைவர்களை பற்றி இந்த மாதிரி உங்களோட லோக்கல் பாலிடிக்ஸ்க்காக அதை திருச்சி பேசாதீங்க. இதுதான் என்னோட ஒரே வேண்டும். அதாவது இன்னைக்கு வந்து பசும்பொன் முத்துராமலிங்கத்தை எடிட் பண்ணி, பசும்பொன் முத்துராமலிங்கனார் அப்படின்னாலே அவருக்கு அவர் முத்திரை பத்தினா சாதி, இந்துத்துவம் இந்த மாதிரியான ஒரு சாயத்தை எப்படி செஞ்சுறாங்க. நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. அவரு இந்த வட்டத்தை எல்லாம் தாண்டினா 2 விஷயம் சொன்னீங்க. ஒண்ணு, ஒரு பறந்துபட்ட ஒரு உலக அரசியல் சொல்லலாம், ஆசிய அரசியல்ங்கிறது ஒரு உலக அரசியலை மனசுல வைத்திருந்தவராக. அடுத்தது வந்து என்ன, இந்த சனாதனம் இல்லைங்கிற விஷயங்களை இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு வள்ளலாரை பின்பற்றினார் மிக தீவிரமாக. எழுதி வச்சிருக்கிறார் தன்னுடைய இறுதி சடங்கு அடக்கம் வந்து வள்ளலார் நடக்கும். இந்த தகவலை வந்து இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய பங்கு மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய நேரம் ஒதுக்கி பல தகவல் சொன்னதற்கு மிக்க நன்றி.